இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் ஸோ இனியாவுக்கு வந்து உங்கள் அம்மாவை பற்றி நம்ம தப்பாக சொல்லிட்டோமே, இப்போ தான் வந்து உணர்றாங்களாம் ராத்திரியில் வலிக்குது அப்படின்னும் போது தான், அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே இல்லையா நமக்கு தான் கோபம் பொங்குன்னு வருது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து இந்த வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாவாச்சு இனிமேல் எல்லாச்சும் பாக்யாவை புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பு வேணால் நம்ம வச்சுக்கலாம், ஆனால் யாரும் புரிஞ்சுக்க போகிறதில்ல, அதுதான் சரியும் கூட. அப்போ தான் வந்து உண்மையாக கோபி தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு அந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நாளில் தெரிய வரும்போது, அது எப்போன்னு தெரியல, எப்படி ஒரு 3 மாதமோ 6 மாதமோ கழித்து தெரிய வரும்பொழுது இந்த வீட்டில் யார் யார் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கிறத பார்க்க முடியும். செடியன் வந்து அவங்க அப்பா செஞ்ச தவறுக்கு முட்டு கொடுப்பாரா, அதே மாதிரி ஈஸ்வரி வந்து அப்பையும் சப்போர்ட் அனுப்பிப்பாங்களா, இல்லை இவனா அப்படி பண்ணனா அதிர்ச்சியில் இருப்பாங்களா, பாக்யா வெளில போனால் பாக்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் வரும் நமக்கு. சரி, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நாளைக்கு நடக்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெனி வேலைக்கு போகிறது முக்கியமான விஷயமா நடக்க போகுது. ஜெனி வந்து வேலைக்கு போகிறதுக்கு நாளைக்கு கிளம்பி போகிறது, இவருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பேக்கெலாம் மாட்டிட்டு போகிறத பார்த்து ஃபேமிலியாக சந்தோஷப்பட போகிறாங்க. இதில் ஈஸ்வரி மட்டும் என்னது பிள்ளையை பெற்றுக்காமல் இப்படி பண்ணுறாங்க லைட்டாக ஃபீல் பண்ண வேணாம், வாய்ப்புகள் இருக்குது, அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த விஷயம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம பார்த்த ப்ரோமோ படி கோபி வந்து ராதிகாவோட ஒன்றா இருக்காரு ஆஃபீஸில். அப்போ பாக்யாவை வந்து கரெக்டாக உள்ளே கூட்டு வந்துட்டாங்க. அவங்க பார்ப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது வந்து நாளைக்கு எபிசோடோட எண்டாக தான் முடியும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்தில் அந்த வேலைக்கு போகிறது எண்டில் இது அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடும். அடுத்த வாரத்தில் தான் அதுக்கு வந்து என்னன்னு தெரிய வைப்பாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக இது வெறும் பேசினதை வச்சுனா மாட்ட மாட்டார் கோபி. கோபி வம்பா ஏதாவது பெருசாக தான் மாட்டுவார்னு தோணுது. வேறு ஏதாச்சும் இப்போ அப்டேட்ஸ் இருந்தால் அதை வந்து கமெண்ட், அதை நாங்கள் அடுத்த வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறோம். நீங்கள் இன்றைக்கு நடந்த எபிசோட் பற்றியும் நாளைக்கு ஜெனி வேலைக்கு போகிறது ப்ளஸ் கோபி மாட்டுவார் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.